இந்த வீடியோவோட தம்னையில் பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃப்ராடா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட தம்னையில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃப்ராடு கிடையாது, அது ரொம்ப உண்மையான விஷயம். சூரியன் எப்படி கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது வந்து உண்மையோ அதே மாதிரி தான் ஜோதிடமும். அது உண்மைங்கிற விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் நம்பினாலும் சரி, ஜோதிடத்தை நம்பாட்டாலும் சரி, ஜோதிடங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரூஃபோட இந்த வீடியோவோட என்ட்ரி நான் கொடுத்துருக்கேன், ஒரு ஆடியோ. உடனே நான் சொல்லவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி கடைசிக்கு போய் அந்த ஆடியோவை கேட்கணும்னு நினைக்காதீங்க. நான் ஜோதிடம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் ஒரு புரிதல் வரும். அதற்கப்புறம் அந்த ஆடியோவை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இந்த ஜோதிடம் சார்ந்து. அதாவது ஜோதிடம்ங்கிறது பொய் கிடையாது, ஜோதிடர்கள் தான் பல பேர் பொய்யாக இருக்காங்க. தங்களோட சுயலாபத்துக்காண்டி வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் இந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பரிகார பூஜை பண்ணுனா உங்களுக்கு இந்த விஷயம் நல்லது நடந்துடும், இந்த பரிகார பூஜையை பண்ணுனா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டுட்டு வர முடியும் உங்கள் ஜோதிடம் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி சில பொய்யான தகவல்களை சொல்லி மக்களிடமிருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு, அப்படி பணம் கொடுத்து அந்த பரிகார பூஜைகளை செய்ததற்கு பிறகும் கூட அவங்க வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்காத அப்போது தான் உங்களுக்கு ஜோதிடம் மேலேயும் ஜோதிடர்கள் மேலேயும் நம்பிக்கையின்மைங்கிறது வந்துடுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஜோதிடர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறேன், ஒரு பொய்யான தகவலை சொல்லி ஜோதிடத்தை ரொம்ப பொய்ங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போயிடாதீங்க. இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து உணர்ந்து அதை படித்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜோதிடத்தோட அருமை தெரியும். ஜோதிடம் ஆக்சுவலாக ஒரு வரப்பிரசாதம், ஜோதிடம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்கும், நம்மளோட வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இனி இதற்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஜோதிடத்து மூலியமாக அழகாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, கொரோனா டயத்துலையும் சரி, இந்த சுனாமி வந்த டயத்துலையும் சரி, முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் வந்து பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சதா. அந்த கொரோனா டயத்துலேயே நிறையா போஸ்ட் நம்ம பார்த்துருப்போம் சோசியல் மீடியாவில். இப்போ கூட போய் செக் பண்ணி பார்த்தாலும் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இன்னும் மீடியாவில். அவங்க பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பாருங்கள். இந்த கொரோனாங்கிறது வந்து இப்போ இப்படி ஒரு நோய் வரும், தொற்று நோய் வரும், தொற்று நோய் வந்து உலகத்தில் நிறையா மக்கள் அழிஞ்சு போவாங்கிறத முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியும், இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் இந்த ஜோதிடத்தோட நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி நம்பிக்கை இல்லாதவங்களும் சரி, ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோதி ப்ளஸ் இடம் அப்படிங்கிற மாதிரி பிரியும். அதாவது ஒளி வந்து ஜோதிங்கிறது ஒளி, அது விழுகக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். இப்போ வந்து வான்மண்டலத்திலிருந்து ஒவ்வொரு கிரகங்களும் பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கதிர்களானது இந்த பூமியில் பிறக்கக்கூடிய நம்மளோட மனிதர்களாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து நன்மையா தீமையா, அப்படி நன்மை நடந்தால் அது எக்காலகட்டத்தில் நடக்கும், தீமை நடந்தால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜோதிடத்து மூலியமாக அவங்களோட சுயஜாதகத்தை ஜனன ஜாதகத்தை வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யாருனே தெரியாத ஒரு வாடிக்கையாளர் வந்து பார்க்குறவங்ககிட்ட அவங்களோட பெயர், பிறந்த இடம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், இந்த நான்கு விஷயங்களையும் வச்சு அவங்க வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியுது, இப்போ நடந்துட்டுருக்க விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியுது, இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த ஜோதிடங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் பாருங்கள். ஆக அந்த ஜோதிடம் எப்படி பொய்யாக வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஜோதிடங்கிறது வந்து ஒரு விஞ்ஞானம் மெய்ஞானம் எல்லாம் சேர்ந்து ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு விஷயம். அதை வந்து உணர்ந்தவங்களுக்கு அது அதோட விஷயங்கிறது ரொம்ப புரியும். ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், ஜோதிடம்ங்கிறது பொய்யே கிடையாது, ஜோதிடத்தை யாரும் பழிக்காதீங்க இனிமேல். அதுவும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜோதிடத்துக்கும் இப்போ நான் பார்க்குற கேபி ஜோதிடத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய நிறையா பலன்கள் பொது பலன்களாக போயிடும், அது சில பேருக்கு நடந்திருக்கும் சில பேருக்கு நடந்திருக்காது. ஆனால் அந்த கேபி ஜோதிடம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரோட ஜனன ஜாதகத்தையும் இந்த உலகத்தில் உங்களை போன்ற இன்னொரு மனிதர் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட நேர கணிதம்ங்கிறது, நீ பிறந்த நேரத்தோட கணிதத்தை கணக்கு செய்யப்பட்டு ஒவ்வொருத்தவங்களோட சுயஜாதகத்தையும் அப்படியே பெர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த கேபி ஜோதிடம். இந்த கேபி ஜோதிடத்தை இவ்வளோ தூரம் நம்மளுக்கு எடுத்து வந்து கொண்டு வந்த நம்ம தேவராஜ் ஐயாவுக்கு வந்து நம்ம எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அதுக்கு ஈடே ஆகாது. அவர் இன்னும் பல நூறாண்டு புகழ் பெற்று வாழணும், பல ஜோதிடர்களை உருவாக்கி தரணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒளிக்கதிர்கள் வந்து நம்ம மேலே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அதோட எஃபெக்டிவில் தான் நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பழகுறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இடையே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், அதை பற்றி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். அண்டம்ங்கிறது வானுலகம், பிண்டம்ங்கிறது மனிதர்களான நம்ம, இல்லை பல உயிரினங்களாக இருக்கலாம். இப்போ உயிரினங்கள் யாரும் ஜோதிடம் பார்க்க போகிறது கிடையாது, மனிதர்களான நம்ம தானே பார்க்க போகிறோம். அப்போ அந்த விஷயம் என்ன நடக்க போகுது நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம சூப்பராக பார்த்துடலாம் ஜோதிடத்தில். இதுக்கு ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட, அதான் அந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது வந்து பலன் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து நிறையா ஜோதிட முறைகள் இருக்குது. அதில் இந்த கேபி ஜோதிடம்ங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 90% மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்யூரசியான ஜோதிடம் இது. அதுபோல் இந்த கேபி ஜோதிடத்தில் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, நாங்கள் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறதும் கிடையாது பரிகாரம்ங்கிறது. ஏன் பரிகாரம்ங்கிற விஷயத்தினால உங்களோட விதி எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னா, நம்ம பிறக்கும் பொழுது
இறைவனால் விதிக்கப்பட்ட விதி தான் நம்மளோட ஜாதகம். அந்த ஜாதகத்தில் இருக்கும் நம்மளுக்கு இந்த பிறப்பில் நம்மளுக்கு என்னென்ன அனுபவிக்க போகிறோம், என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்காது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த கேபி சூரியத்தில் அழகாக பார்த்துடலாம். அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இருந்தால் இறைவனை வழிபடுறது மூலியமாக அந்த விஷயத்தை நம்மளால் கொண்டுட்டு வர முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக அந்த இறைவனை வழிபடுறதுனால இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வர இருக்குது அப்படின்னா, இதே ஜாதகப்படி கிரகங்களை வச்சு எந்த கிரகங்கள் உங்களோட நன்மை செய்யக்கூடியது, எந்த கிரகங்கள் தீமை செய்யக்கூடியது அப்படிங்கிறத பார்த்து, நன்மை செய்யக்கூடிய கிரகத்திற்குண்டான தெய்வங்களை நீங்கள் வழிபட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை 100% இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இறைவனை வழிபடுறது மூலியமாக அதை 80% குறைச்சி அந்த வலிமையை வந்து குறைச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம இறைவனை வழிபட சொல்கிறதே தவிர, இறைவனை வழிபடுறது மூலியமாக உங்களோட விதிப்பலனை கண்டிப்பாக மாற்ற முடியாது. 100 ரூபா உங்களுக்கு துளையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இறைவனை வழிபடுறது மூலியமாக உங்களுக்கு 10 ரூபானாவது தொலைஞ்சிடுமே தவிர, துளையாமல் தவிர்க்க இறைவனாலேயே முடியாது. பெருசாக வரக்கூடிய விஷயங்களை சிறிது பண்ணி நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி நம்மளுக்கு அந்த பிரச்சனையை கடக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தருவதுக்காண்டி தான் நம்ம போய் இறைவனை வழிபட சொல்கிறோம். அப்படி வழிபடுறது மூலியமாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் மீண்டு வரக்கூடிய தன்னம்பிக்கை நம்மளுக்குள்ளே பிறக்கும். அதுக்கு தான் இறைவன் வழிபாடு. மற்றபடி இறைவனை வழிபட்டு பரிகாரங்கள், இந்த தோஷம் இருக்குது அதை நிவர்த்தி செஞ்சால் அந்த விஷயம் சரியாயிரும் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, தான் உண்மை. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறையா பேர் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கலாம், எவ்வளவோ தோஷம் இருக்குன்னு நிறையா ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எவ்வளவோ போய் நிறைய இடத்துல பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது செய்தும் உங்களுக்கு வந்து எந்த நன்மையும் நடந்திருக்காது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட கருத்துக்களை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட திருமணமாகி பல வருடங்கள் குழந்தையே இல்லாமல் இருந்திருப்பாங்க, எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பாங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, 10 வருடம் காலமாக எவ்வளோ சோதனைகளையும் சந்திச்சிருப்பாங்க, ஆனால் அப்போ குழந்தை பிறந்திருக்காங்க. கரெக்டாக 11வது வருடம் ஸ்டார்ட் ஆனோன்னு உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஜாதகப்படி உங்களோட தசாபுக்திகள் வழிவிட்டால் தான் அந்த விஷயம் நடக்கும். எத்தனையோ கோயிலுக்கு போயும் நடக்காமல் இருக்கிறது காரணம் என்ன? அப்போது உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்குமே தவிர, கோயிலுக்கு போகிறதுனாலையோ இல்லை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலியமாகவே மாற்றிட முடியாது. சரிங்களா? திருமணமாகாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க, எவ்வளவோ கோயில் போயிருப்பாங்க, எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க, அப்படி இருந்தும் திருமணம் நடைபெற்றிருக்காது அவங்களுக்கு. அது ரொம்ப வருடம் திருமணம் நடைபெறாமல் லேட்டாக நடந்தவங்களும் இருக்காங்க, திருமணமே நடைபெறாமல் வாழ்ந்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இறைவனை வழிபட்டால் உடனே உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடந்துட வேண்டியதானே, நடக்கலை. அப்போ உங்களோட ஜாதகப்படி இறைவனுக்கே அந்த வரத்தை கொடுக்க அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகத்துலேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் இந்த கேபி ஜோதிடத்தை அணுகுங்க. அது ரொம்ப அற்புதமான ஜோதிடம். கிளியராக ஒரு 30 செகண்ட் வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளோட ஜாதகத்தையுமே அழகாக ஆராய்ஞ்சிடலாம். இப்போ பாரம்பரிய ஜோதிடப்படி பார்த்திங்க அப்படின்னா, 2 மணி நேரத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமே ஒரே ஜாதக கட்டம் தான் வரும். அப்போ வேறுபடுத்தி காட்ட முடியாது. ஆனால் அந்த கேபி ஜோதிடத்தில் ஒரே வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கும் வேறு வேறு ஜாதகத்தை அழகாக நம்ம அந்த நேர கணக்கிட்டு ஆளும் கிரகங்களை சரி செய்து அழகாக எடுத்துட முடியும். அப்போ இந்த கேபி ஜோதிடங்கிறது அவ்வளோ துல்லியமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது இந்த கேபி ஜோதிடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட ஜாதகப்படி நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் கிடைக்காது, நம்ம வீடு கட்ட முடியுமா, கார் வாங்க முடியுமா, இல்லை நம்மளுக்கு நல்ல திருமணம் நடக்குமா, எந்த திசைகளிலிருந்து திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது, நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வேலையெல்லாம் எப்படி இருக்கும், அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி, எல்லாரோட ஜாதகத்துலேயும் நோய்கள் தீருமா, கடன்கள் தீருமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களோட ஜாதகத்தை படி ஆய்வு செய்தால் தான் அந்த விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் நடக்காது, அந்த விஷயத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கோ ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா, அந்த கேபி ஜோதிடம் பார்க்கணும் விரும்பினீங்கன்னா, தயவுசெய்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்கிட்ட தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கேபி ஜோதிடம் படித்தவங்ககிட்ட யார்கிட்ட வேணாலும் பாருங்கள், ஒரே மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க. இதுவே பாரம்பரிய ஜோதிடர்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா, அதுக்காண்டி பாரம்பரிய ஜோதிடம் நான் குறைங்கிறத சொல்ல வரல, பாரம்பரிய ஜோதிடம் பார்க்குற நிறையா ஜோதிடர்கள் குறைகளாக இருக்காங்க. அவங்க ஆளுக்காள் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி பலன் சொல்லுவார், இன்னொரு ஜோதிடர்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பலன் சொல்லுவாங்க. அந்த கேபி ஜோதிடம் பார்த்தவங்க யார்கிட்ட இருந்தாலுமே, இப்போ ஒரு 20 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா 20 பேருமே ஒரே மாதிரி தான் பலன் சொல்லுவாங்க. அப்போ எதில் உண்மை இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பாரம்பரிய ஜோதிடம் பார்த்து தெளிவாக சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் குறை சொல்ல வரலை. சில ஜோதிடர்கள் இந்த மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே. ஸோ அந்த மாதிரி நிறையா போய் ஏமாந்துடாமல் தெளிவான ஜோதிடம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, இது வந்து அட்வான்ஸ்டு ஜோதிடம், இந்த கேபி ஜோதிடம் வந்து அட்வான்ஸ்டு ஜோதிடம், இது பல கணக்கீடுகள் இருக்குது. இந்த கணக்கீடுகள் எல்லாம் நம்மளோட தேவராஜ் ஐயா பல வருடத்து ஆய்வுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு தந்திருக்காரு. இந்த கேபி ஜோதிடத்தை பாருங்கள், இந்த கேபி ஜோதிடம் எவ்வளோ துல்லியங்கிறோம் உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் தெரியும். இப்போ இந்த மாதிரி என்கிட்ட பார்த்த ஒரு நபர், அவங்க ரொம்ப சீரியஸான, அவங்களோட ஹஸ்பண்டை சீரியஸான கண்டிஷன்ஸில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினாங்க. யாருனே நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்களோட பேர், பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை தான் சொன்னாங்க. சாரி, பிறந்த ஊர், மூணு விஷயங்களை சொன்னாங்க. பிறந்த நேரம், பிறந்த இடம், அவங்களோட பிறந்த தேதி, இந்த மூணு விஷயத்தையும் அவங்க பேரையும் சொன்னாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஜாதகரை பற்றி எல்லாமே சொல்லிட்டோம். அவங்க அந்த ஜாதகருக்கு வந்து குணமடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமும் கூட
நம்ம அந்த விஷயத்துலேருந்து அவர் மீண்டு வந்துடுவார், சரியாயிருவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க அவர் சரியானதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது தான் ஆடியோ பதிவாக கொடுத்துருக்கேன். அப்போ வந்து அவர் குணமாகுவாருங்கிறத நம்ம எப்படி ஜாதகத்து மூலியமாக சொல்கிறோம்? அப்போ அந்த ஜோதிடம்ங்கிறது உண்மை தானே? யாருன்னே தெரியாத ஒரு நபரை பற்றி அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். இனிமேல் அவருக்கு என்ன நடக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவருக்கு நடந்து அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கடைசி பாகத்தில் கொடுத்துருக்கேன், அதை தயவுசெய்து கேளுங்க. இந்த மாதிரி இன்னொரு நபரும் அவங்க வீடு கட்டுற இடத்துல நாங்கள் போய் சொந்தமாக வீடு கட்டுறோம், அந்த வீட்டு வீட்டில் நான் இருக்க மாட்டீங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க, வாடகைக்கு தான் வைப்பீங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் நம்மகிட்ட நம்ம ஜாதகம் பார்த்த நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி யாருனே தெரியாத ஒரு நபரை எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்கள பற்றி நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்னா அந்த ஜோதிடம் எவ்வளோ பெரிய உண்மை, எவ்வளோ ஆச்சரியத்துக்குரிய விஷயம், அது எப்படி பொய்யாகும் அந்த ஜோதிடம்? ஆக ஜோதிடம்ங்கிறது பொய்யே கிடையாது. தயவுசெய்து ஜோதிடத்தை நம்புகிறவங்களும் சரி நம்பாதவங்களும் சரி ஜோதிடத்து மேலே பழியப்படாதீங்க. ஜோதிடர்கள் தான் நிறையா பேர் பொய்யாக இருக்காங்க, ஜோதிடம்ங்கிறது பொய் கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது இதை சம்மந்தமாக எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறீங்க, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆடியோவை தயவு செய்து கேளுங்க. ஹலோ சொல்லுங்க. ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஃபோன் கேட்டிருந்தேன்ல, எங்கள் ஹஸ்பண்ட் கூட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்ல. நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, பயந்து போய் பாத்தீங்க ஜாதகம். ஆமா ஆமா, ஆனா இப்ப பரவாயில்ல, இப்ப நீ சொன்னது மாதிரி அதுல இருந்து மீண்டும் நல்லா இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. குறைஞ்சு நம்ம ஆரோக்கியமா வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால இருந்தாங்க, சரி ஓகே போடுவோம், பரவாயில்ல உடம்புக்கு செய்வோம், இப்ப அவங்க சில மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு இருக்காங்க. வழிபாடு முறையில மட்டும் சரியா பண்ணிட்டுவாங்க, நல்லா ரெக்கவர் ஆகி நல்லா இருப்பாங்க. சகோதரி பேசின ஆடியோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க தெரியாது, ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த டயத்தில் அவர் வெளியே வந்துடுவார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் அவர் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க அவங்களோட அவங்களுக்குள்ளே இருந்த பயத்தை போக்கி அவங்களுக்கு ஒரு மனதைரியத்தை கொடுத்ததுங்கிறது இந்த ஜோதிடம் தான். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே அவர் வந்து குணமாகி வெளியில் வந்திருக்காரு. அதுதான் அவங்க வந்து அவங்களோட மன சந்தோஷத்தினால தான் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரிக்கு நம்மளோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க கொடுத்த இந்த ஆடியோ தான் அவங்களை எல்லாத்துக்கும் நான் வீடியோவை பதிவிட்டு ஜோதிடம்ங்கிறது உண்மையான விஷயம் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சகோதரிக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கலைந்து இறைவன்கிட்ட வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த ஜோதிடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆக அந்த ஜோதிடம்ங்கிறது வந்து போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தான் சொல்லணும், நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம். ஜோதிடம்ங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோங்க, எல்லோரும் கற்றுக்கிற முயற்சி பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஜோதிடத்து மூலியமாக ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறோங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவைத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனல் வளர்கிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கிறத கேட்குறேன். தேங்க்யூ.